உப்பு கருவாடு திரைப்படத்தின் திரை விமர்சனம். ஒரு சினிமா இயக்குனர் படம் எடுப்பதற்குள் காய்ந்து கருவாடு ஆவதுதான் கதை. படத்தின் முதல் ஹீரோ டைலாக் டைரக்டர் பொன் பார்த்திபன் தான். படம் நகர நகர இரண்டு இரண்டு வரிகளுக்கு நடுவே ஒரு விடையை கொளுத்தி போடுகிறார். சிரித்து முடிப்பதற்குள் அடுத்ததாக இன்னொன்று. எந்த டயலாகும் கதைக்கு அவசியம் இல்லாமல் அங்கங்கே நகரவில்லை என்பது படத்தின் அதிர்ஷ்டம். மற்றொன்று, கதைக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் நடுவில் கிராஸ் பண்ணிவிட்டு போகும் கேரக்டர்கள், அதிலும் அந்த பாடகர். ஒரு சீன் ஒவ்வொரு உதவி இயக்குநராலும் எப்படி முழுமையடைகிறது என்பதை சினிமாவுக்கு வெளியே இருக்கும் ரசிகர்களுக்கு ரசிக்கும் விதத்தில் மூன்று விதமாக யோசிக்கின்றனர். மொக்கை, படுமொக்கை, ஆகா என்ற விதத்தில் அமைகிறது அது. மூன்றிற்கும் கைத்தட்டி மகிழ்கிறது தியேட்டர். அதுதான் ராதா மோகனின் மேஜிக். கருணாகரன் முகத்திற்கு அதிக எக்ஸ்பிரஷன் தேவையில்லை, அதனால் தப்பிக்கின்றார். தன் படத்தின் ஹீரோயினை பூங்கிலி என்று சொல்லும் அடியாளிடம் அவ்வளவு கோபத்திற்கு நடுவிலும் பூங்குழலி என்று ஆக்ரோஷமாக கிளாஸ் எடுத்து விடுகிறார். இந்த படத்தின் ஆக பெரிய ஆச்சரியமே சாம்சை நம்மால் சகித்து கொண்டு சிரிக்க முடிவதுதான். மற்ற படங்களில் வருவது போல இந்த படத்திலும் முழுக்க அவர் பேசிக்கொண்டே இருக்கின்றார். காதை பொத்தி பழகிய நம் கைகள் அதையும் மறந்து சிரிக்கின்றது. கண்களை அகலமாக விரித்து ஒவ்வொரு டயலாக்கையும் ஸ்கூல் பிள்ளை போல சொல்லி மகிழும் நந்திதாவும் ரசிக்க வைத்துள்ளார். தன் பம்புளி மாஸ் கண்ணாலும் முகத்தாலும் கவர்கின்ற சரவணன் மீனாட்சி புகழ் ரஷிதா. ஒரு ரவுடியாக இருந்தாலும் தமிழ் ரவுடியாக இருக்கும் MS பாஸ்கு கூட நமது தயாரிப்பாளர்களில் ஒருவர் ஞாபகப்படுத்துகின்றார். எதற்கெடுத்தாலும் ஒரு சென்டிமெண்ட் சொல்லும் மயில்சாமி ரோல் வழக்கம் போல அவருக்கு 100 மார்க் வாங்கி கொடுத்துள்ளது. எல்லா நடிகர்களுக்கும் சிகரம் வைத்தார் போல அலட்டல் இல்லாமல் நடித்து பிரமாதப்படுத்தியிருக்கிறார் குமாரவேல். ராதாமோகன் மட்டும்தான் இவரை உருப்படியாக பயன்படுத்தியிருக்கின்றார். இவ்வளவு நேர்த்தியான கதையில் பாடல்கள் கேட்கும்படி இருந்திருந்தால் கதை இன்னும் நன்றாக நகர்ந்திருக்கும். 40 வயசு 50 வயசுக்கான வந்து உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன நடக்கும், எப்படியெல்லாம் என்ன மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக இதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும்.